இந்த மண்ணோட மனமே விவசாயம்தான். இப்படிலாம் பேசினா சரி வராதுல்ல. ஒரு படி ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக என்னுடைய ஏரியாவில் எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு வயல்வெளி அப்படின்னு சொன்னால் இது மட்டும்தான். அவ்வளோ பெரிய வயல்லாம் கிடையாது. அந்த வயலுக்கு பார்த்துட்டு இதுதான் அந்த ஆர்ட். இந்த ஆர்ட்டோட ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த ஆர்ட்டோட ஆர்டிஸ்ட். லேண்ட் மாஸ்டரோடு இருக்காரு. ஆக இந்த படி ஃபீல்டில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமாம், நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஹீரோனா வேறு யாரும் இல்லை, இட்ஸ் மீ கிரி தான். மக்களே, மக்களுக்கு மக்களே, இப்போது நான் ஏதோ பேசுகிறேன் என்னென்னு கேட்டு வந்திருக்கேன். படி ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வயல்வெளியில் எனக்கு என்ன அனுபவம் வருது அப்படின்றத உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம எல்லாருமே சேத்துல காலை வச்சாதான் சோத்துல கையை வைக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் இது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன வயல். ஆக சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்திருக்கேன், வாட்ச் பண்ணுங்க. வாவ், சேரு சோறு அப்படின்னு சொல்லி லொக்கேஷனில் ஒரு ரைமிங்கில் ஒரு அடி ஒன்று அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளும் சோத்துல மட்டுமே கை வச்சுட்டு இருந்தேன்னா சேத்துல காலை வச்சிருக்கேன் அப்படிதான் சொல்லணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. இது வந்து லேண்ட் மாஸ்டர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு கிராண்ட் மாஸ்டர் தெரிஞ்சிருக்கும். எனக்கெல்லாம் அந்த கிராண்ட் மாஸ்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மாஸ்டர் அப்படின்னா இந்த லேண்ட் மாஸ்டர் தான். இந்த லேண்ட் மாஸ்டரில் தான் வந்து வயல் அதிகமாக உழுவாங்க. வயல் உழுறதுக்கு டிராக்டர் அல்லது இந்த லேண்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த லேண்ட் மாஸ்டரில் உழுகிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். லேண்ட் மாஸ்டரில் ஏறி இருந்து மட்டுமில்லை, இறங்கி நின்று கூட உழ வேண்டிய டைம் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஏற்கனவே வயரை உழுது சேராக்கின இவர் இப்போது இந்த வயலை வந்து மட்டப்படுத்திகிட்ருக்காரு. வயலில் உள்ள சேரை வந்து மட்டப்படுத்தினாதான் நெல் வீச முடியும். ஆக அதுக்காக இந்த வயலை வந்து இப்போது சேர அடிச்சிட்ருக்காரு. சேர அடித்து சேரை மட்டப்படுத்திகிட்ருக்காரு. எங்கே எப்போ வயல் உழுதாலும் இந்த வெள்ளை பறவைகளை காணாமல் இருக்க முடியாது. கொக்குகள், கொக்குகள் என்னத்துக்காக வயலை தேடி வருது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வயல் உழும்போது வயலில் வந்து மண்புழுக்கள் வெளியே வரும். ஆக அந்த மண் புழுக்களை கொத்தி திங்கிறதுக்காக இந்த கொக்குகள் எங்கே இருந்தாலும் வாசம் பிடிச்சி வர்றதா இல்லாட்டி பார்த்துட்டே இருக்குதா அப்படின்றது தெரியாது. ஆயிரக்கணக்குகளில் கொக்குகள் வயல் உழுதாக வந்து சேர்ந்துடும். அது பறக்கிறதை பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். அப்பையும் சரி இப்பையும் சரி அந்த கொக்குகள் பறக்கிறத பார்க்கறதுக்காகவே நான் வயல்வெளிக்கு போகிறது உண்டு. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வயல்வெளி வந்து ஃபுல்லாக உழுது விதைக்கிறதுக்கு ரெடியாகியிருக்கு. ஆக விதைக்கிறதுக்கு நெல் வேணும் இல்லையா? அந்த விதை நெல்லை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், விதை நெல்லை ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா இப்படி சாக்கு போட்டு மூடி வச்சா நெல் முளைச்சி வந்துடும். எப்படி முளைச்சி வருதுன்னா, இதோ இந்த மாதிரி முளை விட்டு நெல் ரெடியாக இருக்குது. அந்த நெல் இப்போது வாளியில் இருக்குது. வாளியில் இருக்க நெல்லை இப்போது நம்ம மாமானே சொல்லிடலாம், அவர் வீச ஆரம்பிச்சிட்டாரு. ஆக இப்படி தான் வகையில் உழுது அதை பண்படுத்தி சேரடித்து சேத்துல இப்போது இந்த நெல்லை வீசுகிறாங்க. இந்த நெல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும் வரைக்கும் பிள்ளை போல், ஒரு பிள்ளையை பற்றி எப்படி வளர்ப்பாங்களோ அது மாதிரி காப்பாற்றி ஆகணும். இது இந்த வயல்வெளியில் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இனிமே இந்த வயலுக்கு டெய்லி தண்ணி கட்டணும், பசுல போடணும், புள்ள மாதிரி இந்த வயலை பாதுகாத்துட்டே இருக்கணும். அடுத்து தான் காட்ட போகிற லொக்கேஷன், ஆமாம், இதுதான் கிணறு. இந்த தலைமுறையில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், கிணறில் கயிறு போட்டு தண்ணி கலன கடைசி தலைமுறையாக கூட நாங்கள் தான் இருப்போம். ஆக அதையும் பார்த்துக்குங்க மக்களே, மக்களுக்கு மக்களே. ஆக என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.